அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் புதிய தலைவரானார் ஸ்ரீதரன். தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் ஸ்ரீதரன் வழங்கியுள்ள உத்தரவாதம். யுக்திய என்ற பெயரில் அரங்கேற்றப்படும் நாடகம் கடுமையாக சாடும் பொன்சேகா. புத்தளத்தில் மூன்று பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு. விரைவில் விசேட வேலை திட்டம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு. விசேட போக்குவரத்து திட்டம் சாரதிகளுக்கு பெலிசாரின் முக்கிய அறிவித்தல். கராப்பிட்டிய வைத்தியசாலையில் வைத்தியரை தாக்கிய இருவர் கைது. மாத்தறையில் துப்பாக்கிச் சூடு இலக்கு தவறியதில் இளைஞன் பலி. நாட்டில் வேலையின்மை விகிதம் அதிகரித்துள்ளதாக தகவல். கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய தமிழரசு கட்சியின் புதிய தலைவர். தொடர்பட விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களின் அதிக வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவரை தேர்வு செய்யும் பொதுச்சபை கூட்டம் இன்று தமிழர் தலைநகர் திருகோணமலையில் இடம்பெற்றது. இந்த நிலையில் 184 வாக்குகளை பெற்று ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்த்து போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் 137 வாக்குகளை பெற்றுக்கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இதனை தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள், பொதுச்சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழரசு கட்சி வரலாற்றில் முதற் தடவையாக தலைவர் தேர்வு மூவருக்கிடையிலான போட்டியாக அமைவதால் இன்றைய கூட்டம் முக்கியம் வாய்ந்ததாக தமிழ் அரசியல் தரப்பில் அனைவர் மத்தியிலும் பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சி ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் ஆகியோர் கட்சியின் தலைவர் பதவிக்காக போட்டியிட்டனர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் சக போட்டியாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரனுக்கு தனது ஆதரவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தலைவர் தெரிவிற்கான வாக்களிப்பினை நடத்துவதற்கு பதில் செயலாளர் ப சத்தியலிங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ரகசிய வாக்களிப்பு இடம்பெற்றது. தமிழரசு கட்சி வரலாற்றில் தலைவர் ஒருவர் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றமை இதுவே முதற் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வரலாற்றிலேயே ஒரு ஜனநாயக ரீதியான உரையாடலூடாகவும் ஜனநாயக ரீதியான செயல்முறையினூடாகவும் முக்கிய வரலாற்றை பதித்துள்ளதாக தமிழரசு கட்சியின் புதிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தன்னுடன் போட்டியிட்ட சுமந்திரன் மற்றும் யோகேஸ்வரனுடன் இணைந்து கட்சியுடைய செயற்பாட்டினை இன்னும் பல வழிகளில் தேசியத்தின் ஒவ்வொரு அங்குலத்துக்காகவும் தொடர்ந்து பொறுப்போடும் கடமையுடனும் செயற்படுவோம் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். யுக்திய என்ற பெயரில் பதில் பொலிஸ்மா அதிபரால் நாடகம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு செயற்படுவதால் பாதாள உலகக் குழுவினரையும் கட்டுப்படுத்த முடியாது, போதைப் பொருளையும் அழிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக மக்களே காணப்பட வேண்டும். கடந்த காலங்களில் மக்களின் தவறான தீர்மானங்களால் தவறான தலைவர்களை தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றனர். எனவே இனிவரும் காலங்களில் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுத்தால் நாம் அவர்களுடன் இருப்போம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஏற்கனவே கூட்டணி அமைத்துள்ளன. பொதுஜன பெரமுனவால் தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரே தற்போதைய ஜனாதிபதியாக உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் பலவீனமடைந்த நிலைமையிலேயே உள்ளது. எனவே இந்த கூட்டணி எமக்கு பாரிய சவாலாக அமையப் போவதில்லை. மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப கட்சி முறையாக செயற்பட்டால் யார் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் நாம் அச்சப்பட தேவையில்லை. எமது நாட்டுக்கென கலாச்சாரமும் ஒழுக்கம் காணப்படுகிறது. யுக்தி என்ற பெயரில் பதில் பொலிஸ்மா அதிபரால் நாடகம் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இவ்வாறு செயற்படுவதால் பாதாள உலக குழுவினரையும் கட்டுப்படுத்த முடியாது, போதைப் பொருளையும் அழிக்க முடியாது என குறிப்பிட்டார். புத்தளம் ஆனமடுவ நகரில் அமைந்துள்ள கால்வாயொன்றில் நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் ஓய்வு பெற்ற வங்கி பாதுகாப்பு உத்தியோகத்தர் எனவும் மூன்று பிள்ளைகளின் தந்தை எனவும் போலீசார் தகவல் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் இவர் தனது சகோதரருடைய மகளின் திருமண வீட்டிற்கு சென்றிருந்த நிலையிலே இவ்வாறு மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக ஆனமடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ள மாணவர்களுக்கு தொழில்சார் வழிகாட்டல்களை வழங்கும் விசேட வேலைத்திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு தொழில்சார் வழிகாட்டல்களை வழங்கும் குறித்த வேலைத்திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 20 முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்காக நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 300 மேற்பட்ட தொழில் மையங்கள் அமைக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கலனி ரஜமகாவிகாரையில் துருத்து மகா பிரகரா நடைபெறவுள்ளதை அடுத்து அப்பகுதியில் வாகன போக்குவரத்து இன்று மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எதிர்வரும் 24 நடைபெறவுள்ள துருத்து மகா பிரகராவுடன் இன்று தேவதூத பிரகரா வீதி வீதியாக இடம்பெறவுள்ளது. தேவதூத பிரகரா இன்று மாலை 3 முதல் இரவு 8 வரை வீதி உலா வரவுள்ளது. கலனி ரஜமகாவிகாரையிலிருந்து ஆரம்பமாகும் பேரணி பேலியாகுட வீதியூடாக பலப்பிட்டிய சந்தி வரை பயணித்து கோணகம்பல வீதியூடாக வாரகுட வீதிக்குள் பிரவேசிக்கும் என போலீசார் தெரிவித்தனர். கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையின் புற்றுநோய் விடுதிக்கு பொறுப்பான விசேட வைத்தியரை தாக்கியதாக கூறப்படும் சுகாதார பணியாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து கடந்த 16 முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கையின் போது இவ்வைத்தியசாலையின் புற்றுநோய் விடுதியின் கனிஷ்ட சுகாதார ஊழியர்களுக்கும் வைத்தியருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த 2 விசேட வைத்தியர் நிபுணர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் காலி கொட்டவாகம பிரதேசத்தைச் சேர்ந்த சுகாதார பணியாளர் எனவும் மற்றையவர் அகுரச தியலபே பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் சுகாதார பணியாளர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஊழியர்கள் இருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் கடந்த 18 கைது செய்யப்பட்ட வைத்தியர் 22 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தரை தெலிஜவில பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் இலக்கு வைக்கப்பட்ட நபர் அல்ல என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 22 இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மாத்தரை மாலிம்படை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெலிஞ்சவில சந்தியில் நேற்று இரவு 8 அளவில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கருவியிலும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் தொலைபேசி உபகரண கடைக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டில் வேலையின்மை விகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 இரண்டாம் காலாண்டில் வேலையின்மை விகிதம் 5.2% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் முதல் காலாண்டில் இலங்கையின் வேலையின்மை விகிதம் 4.7% காணப்பட்ட நிலையில் இரண்டாவது காலாண்டில் 5.2% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் மாத்திரம் 15-24 இளைஞர்களில் 25.8% வேலையை இழந்துள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு சென்று மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். மேலும் கிளிநொச்சி நகர சித்தி விநாயகர் ஆலயத்தின் முன்பாக அவருக்கு வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது கிளிநொச்சி நகர சித்தி விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.